நம்ம காப்சன்ஸ்ல பேசுறோம். நம்மளுக்கு மூணு பிரான்சஸ் இருக்கு, ஒன்னு வேளச்சேரி, ஒன்னு தாம்பரம், ஒன்னு ஆலந்தூர். இப்ப ஆலந்தூர் பிரான்ச்ல நம்ம இருக்கோம். பேசிக் மாடல் ஷிஃப்ட் நம்ம கையில இருக்கு, நிறைய ஐட்டம் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன பண்ணோம் நம்ம பாக்கலாம் வீடியோல. இப்போ வந்து நம்ம டேம்பிங் ஷீட் பார்க்க போறோம். டேம்பிங் உள்ள லேயர் நம்ம ஃபுல்லா ஃபிட் பண்ணிருக்கோம். சோ வெளியே ஒரு லேயர் வரும். நம்ம எல்லா டோர்லயும் நம்ம வந்து உள்ள இன்னர் நம்ம டேம்பிங் ஃபிட் பண்ணிருக்கோம். நம்ம வெளிய லேயரும் ஒரு டேம்பிங் இன்ஸ்டாலேஷன் ஆகும். கம்ப்ளீட் பண்ணல. நம்ம இப்போ வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது உங்களுக்கு எல்லா வீடியோ உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஒரு லேயர் ஷீட் வரும் உங்களுக்கு ஃபுல்லா ஃபுல்லா உங்களுக்கு பேசிக் மேல இந்த ரிங் டைப் தான் வரும். நம்ம லோர் பண்ணி தான் பவர் விண்டோ கிளாஸ் மேல ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த ரோல் பண்ற மாதிரி தான் இல்ல. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் பவர் விண்டோ வந்து நம்ம பவர் விண்டோ ஃபிட் பண்ணிருக்கோம். சோ சுவிட்ச் டைப்ல நம்ம ஃபிட் பண்றோம். இதுமாரி நம்ம ஃபிட் பண்ணும்போது தனியா ஒரு லோர் கப் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். லாக் கப் இதே மாதிரி நம்ம லாக் வச்சுட்டு உள்ள சுவிட்ச் டைப் வரும் உங்களுக்கு. டாப் பண்ணல வர மாதிரி அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சுவிச்சது இது எல்லாமே பிளக் இன் பிளே தான். நம்ம கனெக்ட் பண்றோம். நம்ம வயரிங் எல்லாம் அப்படியே நம்ம பிளக் இன் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நாலு டோர் நம்ம பவர் விண்டோ பண்ணிட்டோம். இது வந்து ரிமோட் லாக். இந்த ஒரு டோர் லாக் பண்ணா நாலு டோர் லாக் ஆபரேஷன் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஒரு டோர் லாக் பண்றோம்னா லாக் டாக் உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு டோர் லாக் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணிடும். இது பேசிக் மாடல் வராது. நம்ம இதெல்லாம் நம்ம வந்து லாக் செட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பேசிக் மாடல ஸ்டேரிங் இப்படி தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வால்யூம் பட் அப் ஸோ கால் கட் எதுவுமே வராது. ஸோ நம்ம டாப் அண்ட் ஸ்டேரிங்கும் ஃபிட் பண்ண முடியும். இனிமேல் நம்ம டாப் அண்ட் ஸ்டேரிங்கும் ஃபுல்லாக வால்யூம் கட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஃபினிஷ் பண்ணல. எல்லா லைனும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதுவும் நம்ம அடாப்டர் அடாப்டராக லாக் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இல்லை. இது வந்து ஏர் பேக் ஸ்டிப்பு விடுது. இப்போ இந்த வண்டிக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டிப்பு. இப்போ அந்த வண்டிக்கு இந்தமாரி ஸ்டிப்பு வந்து அப்படியே மாறும் உங்களுக்கு. இதுல இருந்து ரெண்டே ரெண்டு அவுட்புட் தான் லைன் கொடுத்துருப்பாங்க ஏர் பேக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அதில் கொடுக்க போனால் இதேமாதிரி ஸ்டிப்பு மாறும். ஸோ அதுக்கும் நம்ம டாப் அண்ட்ல வர ஸ்டிப்பே நம்ம கனெக்ட் பண்ணாமதான் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பேசிக்கோடது பேசிக் மெத்தடே முடிஞ்சிடும். டாப் அண்ட்ல வருது டாப் அண்ட் அது எல்லாமே அட்ஜஸ்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. எந்த ஒயர் நம்ம கட் பண்ணோம்னா அப்படியே பிளக் இன் டு பிளக் இன் தான் ஸ்டடி ஆகும் உங்களுக்கு. சன்ஃபிலிம் ஃபிட் பண்ணுறோம். ஸோ வெரிங் கிளாஸில் எப்போதுமே வந்து கூலிங் நிற்காது. அதுக்கு நம்ம சன்ஃபிலிம் போட்டாகணும். நம்ம பேசிக் வண்டியில் டாப் அண்ட்ல வண்டி மாட்டம் இருக்கும். சன்ஃபிலிங் உங்களுக்கு 100% கூட தான் ஆகணும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம 3M கனெக்ட் பண்ணுறோம். டோர்லாம் ஆர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்டில் வந்து லூமார் R80 அந்த மாதிரி ஃபிலிம் கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா அது சோலார் ரிசன்ஸ் ஃபிலிம் வேறு. இது வந்து 60% ஹீட்ரேஷன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஃபிலிமோட கிளாரிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. கவர்மெண்ட் படி என்ன ரேம்ஸோ 70-50 அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி நம்ம ஃபிலிம் போட்டுக்கலாம். இல்லை கம்பெனி கொடுத்த டிஸ்பிளே இல்லை. இல்லை எஸ்டிஎம் போட்டு இருக்காது. டிஸ்பிளே பெருசாக வராது. இல்லை சோனி போனீங்கன்னா 81W இல்லை எஸ்டிஎம் கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எஸ்டிஎம் கனெக்ட் பண்ணி வீடியோ எல்லா வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ வித் கார் ப்ளே வந்து உங்களுக்கு மியூசிக் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 11-inch வரும். ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து டிஸ்பிளே சின்னதாக இருக்கனால உங்களுக்கு வந்து எதுவும் கப்பாட்டு இருக்காது. இது 11-inch ஸ்க்ரீன் வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ பிராண்டட் ஸ்க்ரீன். அதேமாதிரி நம்ம ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்பென் சூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்பென்ல SS இது கொஞ்சம் மாடல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ மேக்னெட் பவர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இல்லை ஒரு நீங்கள் ஆம்ப் கூட ஒரு போட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அது 80 RMS 250 W பிக் பவர். ஸோ நீங்கள் கிளாரிட்டி அவுட்புட்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸோ பேக்னே பேசிக்ஸ் இதாக இருந்தது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் அண்ட் மியூசிக் ப்ளே பண்ணுறோம். நம்ம கிளாரிட்டி அவுட்புட் ஸ்டாண்டிங் இருக்கும். இது வந்து காமன் ஸ்பீக்கர். இது வந்து கோஆக்சல். இதில் வந்து ட்யூட்டர் உள்ளே இருக்கும். ஸோ அது தனியாக இருக்கும். ஏன்னா ஒரு சாங்கோட ஃபிட்மெண்ட் கிடைச்சா தான் உங்களுக்கு மியூசிக் குவாலிட்டி நல்லா இருக்கும். இது ஃப்ரெண்டில் யூஸ் பண்ணுறது, இது பேக்கில் யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே இந்த வண்டிக்கு நம்ம பேசிக் ஷிஃப்டில் மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இதுமாரி நம்ம உங்கள் வண்டிக்கு என்ன வண்டி இருந்தாலும் என்ன வெஹிக்கல் இருந்தாலும் சரி நம்ம பேசிக் வெஹிக்கல் எந்த வண்டிக்கும் நம்ம வந்து ஆடியோ ஃபிட் பண்ணிக்கலாம். பேசிக்லேருந்து நம்ம டாப்பன் வரைக்கும் என்னென்ன ஃபிட் பண்ணுமோ எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. எதேமாரி வேணும்னு சொல்லுங்கள். அதேமாரி நம்ம பேச பண்ணிட்டு இருக்கோம்.